முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நானும் கழகத்தினுடைய பொருளாளராக அண்ணன் துரைமுருகன் அவர்களும் பொறுப்பேற்று ஓராண்டு காலம் நிறைவடைந்து ரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஓராண்டில் எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கக்கூடிய வகையில் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பாராட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அதே நேரத்தில் விமர்சிக்க வேண்டிய அந்த செய்திகளையும் தெளிவோடு எடுத்து சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தியிருப்பதற்காக முதலில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், தொடர்ந்து ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து மக்கள் பணியில் தொடர்ந்து உங்கள் கடமையை ஆற்றிட வேண்டும். வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் உரிய வகையில் விரைவாக நன்றி சொல்லுகிற அந்த பணியையும் முடித்திட வேண்டும். தொடர்ந்து மக்களை சந்திப்பது மட்டுமல்ல, அவருடைய கோரிக்கைகளை, அவர்கள் தரக்கூடிய மனுக்களை ஒரு அலுவலகத்திலே அமர்ந்து அதையெல்லாம் நீங்கள் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் அதை எடுத்து சொல்லி அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பணியிலும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக இப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஓராண்டு முடிந்தது குறித்து பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் பாராட்டி எழுதியிருக்கின்றன. சிலர் விமர்சித்தும் எழுதியிருக்கிறார்கள். சிலர் அறிவுபூர்வமான கருத்துக்களையும் யோசனைகளையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக என்னுடைய கடமையை நான் ஆற்றுவேன். இந்த வரும் வருடங்களில் தலைவராக உங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன? அதே போல் இந்த கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் இருக்கா? நான் சோதனைகளை சாதனைகளை எல்லாம் எடை போட்டு பார்ப்பதில்லை. எப்படி எங்களை கலைஞர் அவர்கள் வழிநடத்தி காட்டியிருக்கிறாரோ அந்த வழி நின்று அதையெல்லாம் துணிவோடு நாங்கள் சந்திப்போம்.